ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுரை காந்தி மியூசியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேஜர் ரெஸ்டோரேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய க்ராக்கு, நிறைய டேமேஜஸ் வந்து இந்த 350 இயர்ஸ் ஓல்டு பேலஸ், அது ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாளோட சம்மர் பேலஸ். எதுக்குன்னா திருமலை நாயக்கர் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் மதுரையிலேருந்து ரூல் பண்ணியிருக்காரு. ஸோ திருமலை நாயக்கருக்கு அடுத்த வந்த சொக்கநாதர் நாயக்கர் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் கேபிட்டலில் வந்து மதுரையிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திருச்சியில் வந்துட்டு சொக்கநாதர் நாயக்கரோட பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஃபர்ட்டுக்கும் கத்தீட்ரலுக்கும் இடையில் வந்து அந்த பேலஸ் இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா அது வந்து திருச்சியில் மியூசியமாக வந்து செயல்பட்டு வருது. ஸோ வந்து அந்த பேலஸ் வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து திருமலை நாயக்கர் பேலஸ்லேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது திருமலை நாயக்கர் பேலஸ்லேருந்து நிறையா பில்லர்ஸு, இங்கே உள்ள ஆர்ட் ஒர்க் எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க திருச்சிக்கு. ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணி மங்கம்மாள் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து மதுரையிலையும் வந்துட்டு ஒரு பேலஸ் இருக்கணுன்னுக்காக, அதாவது சம்மர் வந்துட்டு மதுரைக்கு மதுரையில் இருக்கிற மாதிரியும் மற்ற நேரம் வந்துட்டு திருச்சியில் இருக்கிற மாதிரியும் பிளான் பண்ணி தான் ராணி மங்கம்மா பேலஸ் வந்து தமுக்கத்தில் வந்து கட்டினது. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா 350 வருஷம் ஓல்டு. ஸோ வந்து அந்த திருமலை நாயக்கர் நாயக்கர் டைனாஸ்டி முடிவடைஞ்சதுக்கப்புறம் இந்த பேலஸை வந்துட்டு பிரிட்டிஷ் கலெக்டர்ஸ் வந்து அவங்க வீடாக வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் வந்து காந்தி மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்துட்டு இந்த மேஜர் ரெஸ்டோரேஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு 29 ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸை வந்து ரெஸ்டரேஷன் ஒர்க் பண்ண போகிறதா முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதில் மதுரையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸும் ராணி மங்கம்மாள் ஓட பேலஸும் வந்து ரெனோவேட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு புது கட்டடத்தில் வந்து இயங்கிட்டு வருது அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கேம்பஸ்லே. ஸோ அந்த பழைய அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.